السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، الحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد. أي الأخوة والمشايخ الكرام، نحن ندرس اليوم إن شاء الله الكتاب القيم الأربعين النووية. مرحبا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. معهد دعوة قرآنية كريمة لتركي ولين بدر مرير كرام ولم يبوندر نام அரபோன நவவிய 40 நபிமொழிகள் தொகுப்பு என்ற புத்தகத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த புத்தகத்துக்கு முன்னாடி நபிமொழினா என்ன, அவருடைய வகைகள் என்ன, நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் மேப்பில் உங்களுக்கு சில தகவலில் கொடுத்துருக்குறேன். அவன் அடுத்த அந்த பாடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்ததாக இப்பொழுது நாம் நபிமொழியின் தொகுப்புகள் உங்களுக்கு அதிகபட்சம் நான் விளக்கியிருக்கிறேன். சஹீஹ் முஸ்லீம், புகாரி, நாம் இது போன்ற 6 கிரந்தங்கள் இருக்கிறது. இப்போ இந்த 6 கிரந்தங்களில் உள்ள ஹதீஸ்களுடைய சுருக்கம் தான் இந்த 40 ஹதீஸ்கள். இது ஹதீஸ் கலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 40 ஹதீஸில் படிச்சுட்டு தான் போவாங்க மேலே. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிகமாக பிரபலியமாக ஹதீஸ் கலையில் மதரசாக்கள்லையும் சரி, குல்லியா ஷரியாக்கள் ஷரியத்துடைய கல்லூரிலையும் ரியாது சாலிஹின் படித்து கொடுப்பாங்க. அதுவும் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி கிதாபு தான். அதே இமாம் தான் இந்த புத்தகத்தையும் தொகுத்திருக்கிறாங்க, முஹைதீன் அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷரஃப் நவவி. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி ஷாஃபி மதஹபை சேர்ந்தவர்கள். இவர்கள் வந்து ஹிஜ்ரி 631 பிறந்து ஹிஜ்ரி 676 வந்து வஃபாத்தாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய அறிஞர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இமாம் நவவி அவர்கள் வாழ்ந்து மறைந்த அந்த காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 700 வருடங்கள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1400 இருக்கிறோம், 444 இருக்கிறோம். அப்படியே ஒரு 700 வருடத்துக்கு மேலே போனோம்னா ஹிஜ்ரி 7 நூற்றாண்டுடைய இறுதியில் வாழ்ந்த ஒரு அறிஞர். இந்த 40 ஹதீஸ்களை மனனம் செய்யணுங்கிறாங்க. அதனால் தயவுசெய்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இதில் வந்து ஒவ்வொரு ஹதீஸை தான் நம்ம பார்ப்போம். அந்த ஹதீஸுடைய மத்தன் பார்ப்போம், அவருடைய ஷராஹ் பார்ப்போம், அவருடைய ரிவாயத் சம்மந்தமாகவும் பார்ப்போம் இன்ஷால்லா. இதை நீங்கள் இந்த ஹதீஸுடைய மற்ற டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா நபிமொழி, அதை மனனம் செய்யணும் இன்ஷால்லா. சரிதானே? இந்த புத்தகத்துக்கு விளக்கம் வந்து இமாம் முஹம்மத் பின் சாலிஹல் உசைமின் சொல்லக்கூடிய அறிஞர், சமகாலத்தைச் சேர்ந்தவர். 2000 முன்னாடி வஃபாத்தான அறிஞர்களில் இவர் ஒருத்தர். மில்லினியத்துக்கு முன்னாடியே சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு சிறந்த ஒரு அறிஞர். அவங்க இதுக்கு ஷராஹ் எழுதியிருக்காங்க. ஷராஹ்னா விளக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்துடைய முன்னுரையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முகத்திமுத்து அஷாரியஹ், ஷாரியஹுடைய ஒரு முகத்திமா இருக்குது. முகத்திமான என்ன? முன்னுரை. ஷாரியஹ்னா என்ன? ஷராஹ யஷ்ராஹுனா விவரிப்பவர். அந்த புத்தகத்துக்கு விரிவுரை செய்கிறார் இல்லையா ஷேக் சாலிஹ் முகமது உசைமின், அவங்க வந்து இதுக்கு விளக்குறாங்க பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் அல்ஹம்துலில்லா நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவனையே நாம் பொழுகிறோம், அவனிடத்தில் உதவி தருகிறோம், அவனிடத்தில் நாம் மன்னிப்பு தேடுகிறோம். ஒன் அவுது பில்லாஹி மின் ஷுர்ரி அன்ஃபுஸினா, முதல்ல நம்மளுடைய தீங்கிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் தேடுகிறோம். பிறருடைய தீங்கு இல்லை, நம்முடைய நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். ஓ சையாத்தி ஆமாலும், நம்முடைய மோசமான செயலிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தருகிறோம். மை ஹதி இல்லாஹு ஃபலா முதில்லல்லா, அல்லாஹ் யாருக்கு காட்ட நினைத்து விட்டானோ வழி யாரும் கெடுக்க முடியாது. ஒமை எதிலில், அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ ஃபலா ஹாதி அலா, யாருக்கும் வழிகாட்ட முடியாது. ஓ அஷ்ஹது, நான் சார் சொல்கின்றேன், அல்லாஹ் இல்லாஹ் இல்லல்லா, அல்லாஹ் ஒருவன், வஹதஹு அவன் தடித்தவன், லா ஷரீக்கலாக எந்த துணையும் இல்லை. ஓ அஷ்ஹது, மேலும் சார் சொல்கிறேன், அண்ணா முஹம்மதின் அப்துஹு ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் மேலும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்கின்றேன். வ ஆலிஹி வ சஹபிஹி வ சல்லம் தஸ்லீமன் கதீரா, அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய நட்பு சுற்றின் மீதும் சுற்றார்கள் மீதும் அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவானாக. அம்மா பாத், எப்போதுமே ஒரு ஹம்து சலாத்து பிறகு இந்த அம்மா பாத்னு வரும். இது ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் குத்துபாலாம் பார்த்துருப்பீங்க, இமாம்கள் வந்து பேசிட்டு அம்மா பாத்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மா அப்படின்னு சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். பாதனா பிறகு, அதாவது ஹம்து செலவாத்துக்கு பிறகு, மேலேருந்து அல்ஹம்துலில்லாஹிலிருந்து இன்னல் ஹம்துலில்லாஹிலிருந்து கசீரா வரைக்கும் இது ஹம்து செலவாத். இதுக்கு வந்து பரா அத்துல் இஸ்திஹலால்ன்ற வார்த்தையும் சொல்லுவாங்க அரபியில். பரா அத்துல் இஸ்திஹலால், பரா அத்துல் இஸ்திஹலால். நான் உங்களுக்கு இதை எழுதி காமிக்கிறேன். சில சமயம் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, அதனால் நம்ம எழுதி காமிக்கிறது நல்லது. நாம் பரா அத்துல் இஸ்திஹலால்
அப்படின்னா பிறையை தென்படுகிறதுன்னு அர்த்தம். பராத்தனை வெளிப்படுறது, இஸ்திஹலால்னா பிழையை பிறையை தேடுவது தென்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறையை வந்து தேடுவதற்காக வேண்டி எப்படி முயற்சி செய்யப்படுகின்றதோ ரமதான் மாசத்துலேயும் ஹஜ்ஜுடைய சமயங்கள்லேயும், அதே போன்று இந்த இடத்துல என்ன தேடப்படுதுன்னு சொன்னால் என்ன கருத்தை வந்து பின்னாடி இந்த புத்தகத்தை எழுதினோடு சொல்லுவார் அப்படிங்கிறத இந்த ஹம்து சலாத்திலே புரிஞ்சுக்கிறலாம். என்ன இப்போ இந்த ஹம்து சலாத்திலே பாருங்கள், அல்லாவுடைய வல்லமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மனதனுடைய இஸ்லாஹை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாவுடைய ஹிதாயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது நபிமொழியிலே சொல்லுகின்றதுன்னு அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு துறையோ அந்த துறை சார்ந்த விஷயங்கள் இதில் வந்துடும் ஹேர். அதுக்கு பிறகு பாருங்கள், அல் ஹாஃபித் நவவி, இமாம் நவவி ரஹமத்தில் இருக்கிறார்களே அவங்களுக்கு ஏன் அல் ஹாஃபித்ன்னு சொல்கிறாங்கன்னா, குரானை மனபாரம் பண்ணவங்களுக்கு ஹாஃபிதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹாஃபிஸான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதுவும் ஹாஃபில் தான். ஆனால் முஹத்திஸின்களான ஹதீஸ்களை வல்லுநர்களுக்கு நம்ம ஹாஃபிதுன்னு சொன்னோம்னா, அவங்க பல ஆயிரக்கணக்கில் பல லட்சம் ஹதீஸ்களை மத்தனோட சனதோடு ஞாபகம் வச்சுருப்பாங்க. உதாரணமாக ஆயிஷா ரதான்னு சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா காலத், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ லஹு ஃபரத்துன். இது ஒரு ஹதீஸ், நான் மரணமாக சொல்கிறேன். ஆயிஷா ரதான்னு சொல்கிறாங்க, யார் நமது மார்க்கத்தில் நூதனமாக ஒரு விஷயத்தை புகுத்துகின்றாரோ அது மறுக்கப்பட வேண்டியது. இது முஸ்லீம்லேயும் புகார்லேயும் வருது. இப்போ இது டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த மத்தன் இந்த ஹதீஸ் இதையும் ஞாபகம் வச்சுக்கிறனோ, இதை அறிவித்த ஆயிஷா இருக்காங்கல்ல அவங்க, அவங்கட்டேருந்து யார் அறிவிச்சது, அவங்ககிட்ட யார் அறிவிச்சது, கடைசியாக இப்போ நம்ம வந்து இந்த ஹதீஸ் சொல்கிறோம் அப்படின்னா, என்னிடமிருந்து ரசூல்லா வரைக்கும் அந்த சங்கிலி தொடர் இருக்கும்ல, அது பார்த்தா சனதுன்னு சொல்லுவோம். அந்த சங்கிலி தொடர் தான் மெயினான விஷயம். இப்போ உங்களுக்கு ஏன் ஆலிம்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அந்தஸ்து வச்சுருக்கிறான்னா, அவங்க வாங்குகிற டிகிரி இருக்குல்ல ஆலிம்ட, அந்த டிகிரினால கிடையாது, அது ஒன்றுமே கிடையாது. அதுவும் அப்புறம் மற்ற டிகிரிகள் பிஏ எம்காம் பிஎஸ்சி மாதிரி உள்ளதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஆலிம் சொல்லக்கூடிய கருத்து ரசூல்லா டபி முடியும். அந்த சங்கிலி தொடர் என்னுடைய ஆசிரியர் அவர் அவர்னு போய் இந்த ஹதீஸ் ரசூல்லா டபி முடியும். அப்போ இந்த சங்கிலி தொடரை தான் நம்ம பட்டா வாங்கும்போது என்ன செய்கிறோம், சஹி புகாரி முஸ்லீம் இது மாதிரி கிடந்தவங்களுக்கு தர்றோம். சார் நீங்களும் வாங்குவீங்க அல்லாட கிருபையில், அல்லா தோஃபிக் செஞ்சாங்கன்னா. அப்போ அந்த ஒரு சங்கிலி தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிதானே. அப்போ ஹதீஸை அந்த மத்தனையும் மனப்பாடம் பண்ணணும், அந்த சக்கலி தொடரில் வரக்கூடிய நபர்களையும், இவங்க பொய்யானவங்களா நம்பிக்கையானவங்களா, இவங்க சொன்ன ஹதீஸ் வந்து ரசூலோட போச்சா, அவங்களுடைய பின்னணி என்ன, இப்படி ஆய்வு செய்கிறதுக்கு வந்து இல்மு ரிஜால்னு சொல்லுவாங்க. இல்மு ரிஜால் சரிங்களா, அது ஒரு இல்மு ரிஜால், ரஜுல் ஜம் ரிஜால், அதாவது அந்த ராவிகள் இருக்காங்களே, ராவின்னு சொன்னால் நரேட்டர்ஸ், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள், அவர்கள் சொன்ன படிக்கிறது ஹேர். இப்படி வந்து பல லட்சம் பல ஆயிரம் ஹதீஸில் மனப்பாடம் பண்ணவங்க தான் ஹாஃபிதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஹாஃபித் நவவி, இமாம் நவீர் ரஹமத்துல்லாஹி முழு பேர் நான் ஏற்கனவே இங்கே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, அபு ஜக்கரியா யஹ்யா முஹைதீன் அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷரஃப் நவவி. நவவிங்கிறது அவங்களுடைய அந்த அழைப்பு பேர், அப்படி நதுவின்னு சொல்கிறோம்ல, எனக்கு நான் வந்து அந்த மதரசாவில் படித்தனால நதுவி, இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க, அதனால் அந்த நிஸ்பத்து, அல்லது அந்த கபிலாவை சேர்ந்தவங்க ரஹிமுல்லா அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். பின் அஸ்ஹாபி ஷாஃபி அல் முஅத்தபர் அக்வாலுஹூ, இவர் ஷாஃபி மதீபை சார்ந்தவர், இவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கன்சிடர் செய்யப்படும், கவனிக்கப்படும். ஒமின் அஷத்தி ஷாஃபிஐ தி ஹெர்சன் அல்லது அலீஃபி, எந்த அளவுக்குன்னா ஷாஃபியாக்களை ரொம்பவும் கவனமாக, இன்னும் இந்த ஷாஃபி மதுகுபுடைய அந்த கருத்துக்களை சொல்வதெல்லாம் ரொம்பவும் கடுமையையும் அவர் கையாண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் ஹெர்சன் அல்லது அலீஃப். அதே மாதிரி அவர் எழுதின புத்தகத்தில் வந்து ரொம்பவும் அவர் பேராசையுடையவராகவும் கவனமுடையவராகவும் இருக்கிறார். பக்கது அல்லஃபி ஃபுனூன் ஷத்தா, பல துறைகள் அவர் எழுதியிருக்கிறார். ஃபன்னு ஜம்மு ஃபுனூன், ஷத்தானா அதிகமான, ஃபில் ஹதீஸ் இவ்வளோ மிகி ஹதீஸ்னு அது சம்மந்தமான கலைகள், அல்லஃப ஃபி இல்மில் லொகா, இல்முல் லொகாலையும் அவர் எழுதியிருக்கிறார். இல்முல் லொகான்றது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதாவது இந்த இல்முல் லொகாங்கிறதா டிக்ஷனரியுடைய அந்த கலையுடைய தொடர்பு. ஏன்னா அடுத்து கிதாபு தஹதீபுல் அஸ்மா வல் லொகாத், இல்முல் லொகாவில் வந்து தஹதீபுல் அஸ்மா வல் லொகாத்னு புக் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் அதாவது ஒரு அறிஞரப்போ தெரிஞ்சுக்கிறனோ, அந்த அறிஞர் எப்போ பிறந்தார், என்ன ஏதோ அவருடைய ஹிதுமாத்துகள் என்ன, சேவைகள் என்ன, என்ன புக் எழுதினார், அவருடைய தாக்கம் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ இமாம் நவவி பற்றி நம்ம சொல்லும்போது இந்த கிதாப்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு, இன்னென்ன துறையில் எழுதியிருக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கிறனும். ஒஹு ஃபில் ஹக்கீகத்தி மின் ஆலம் அன்னாஸ், அவர் மக்கள்லேயே ரொம்ப அறிந்தவர், அது உண்மையான விஷயம். ஹக்கீகன்னா என்ன, உண்மையான, இன்ஃபேக்ட் வல்லாஹேர், ஆக வெளிப்படையான விஷயம்னு கேட்டிங்கன்னா, வல்லா ஆலம் அல்லாத அறிந்தவன், அன்னஹு மின் அஹ்லஸ் அன்னாசி ஃபி தலீஃப், தலீஃப்னா புக்கு எழுதுறதில் ரொம்பவும் வந்து இஹ்லாசான மனிதர். ஏன்னா லியன்ன தாலிஃபஹூ, லியன்ன தாலிஃபாத்திஹி, தாலிஃபுட் ஜம்மு தான் தாலிஃபாத், அவருடைய எல்லா படைப்புகளும் புத்தகங்களும் ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், இன் தஷரத் ஃபில் ஆலம் இஸ்லாமி, இஸ்லாமிய உலகத்தில் பரவிடுச்சு. ஃபலா தகாது தஜிது மஸ்ஜிதன் இல்லா வ யுக்ரா ஃபீஹி கிதாப் ரியாது சாலிஹீன்,
எந்த பள்ளியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய இல்லங்களில் கிதாப் ரியாது சாலிஹின் படிக்கப்படாத எந்த ஒரு பள்ளியும் கிடையாது. ரியாது சாலிஹின்றது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், தப்லி ஜமாத்தில் கூட எப்படி ஃபதாயில் அமல் படிச்சுறாங்களோ அதே மாதிரி அரபுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியாது சாலிஹ் கிதாப் தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஹயர் குத்துபுகு மஷூரா ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு கிதாபில், இமாம் நவவியோட கிதாப் ஒன்று அரபோ நவவியா இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய புத்தகம், இன்னொன்று ரியாது சாலிஹின், வாய்ப்புடுத்து அதையும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரெண்டு புத்தகமுமே ஆறு கிரந்தங்கள் இருக்குல்ல, சஹி புகாரி முஸ்லீம் அபுதாவுத் நசை இப்னு மாஜா அதே போல் வந்து திருமதி நாம் மொத்த இமாம் மாலிக் முஸ்னத் அகமத் இது எல்லாமே சேர்ந்த கிரந்தங்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த ஆறு கிரந்தங்களில் உள்ள ஹதீஸு தான் இந்த ரெண்டு புத்தகங்கள் இருக்குது ரியாது சாலிஹின்லேயும் அதே போல் படிச்சுட்டு இருக்க அர்பான் நவவியிலையும். இப்போ குத்துபுகு மஷூரத்துன் ரொம்ப பிரபலியமானது, மபுசூசா பரவுனதாக இருக்கிறது மிகவும், ஃபி அல் ஆலம் உலகத்தில் மிம்மா எதுல்லு அல சஹத் நீயத்திஹி இது அவருடைய எண்ணம் சரியாக இருந்தது என்பதை கூறுகிறது. ஃபை இன்ன குபூல் அன்னாசிலில் முஅல்லஃபாதி மின் அதில்லத்தி அலா இஹ்லாசி அந்நியத்தி, அதாவது ஒரு மனிதன் வந்து மக்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்னு சொன்னால் அது அவருடைய எண்ணம் தூய்மையாக இருந்தது தான் ஒரு ஆதாரமாக இருக்குது. அவங்க தூய்மையாக இருந்தனால தான் அவருடைய புத்தகங்கள்லாம் மக்கள்கிட்ட வந்து கபூலாக இருக்குது. வஹுவா ரஹிமஹுல்லா அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் முஜ்தஹிதுன், அவர் ஒரு முஜ்தஹித். முஜ்தஹித்னா என்ன சொன்னால் பகுப்பாய்வு செய்யக்கூடியவர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்பும்போது கவர்னராக ஒரு விஷயம் கேட்குறாங்க, முஆத் நீ அங்கே போகிறீங்க பல விஷயங்கள் பார்ப்பீங்க, அப்போ அந்த பிரச்சனைகளில் நீங்கள் தீர்வு எப்படி எடுப்பீங்கன்னு குரான் சொன்னாலும் எடுப்பேங்கிறார். அப்போ குரான் சொன்னாலேயும் இந்த தீர்ப்பு டைரெக்டாக தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அஜித்தஹித் வலா ஆளுங்கிறாங்க, நான் அதுக்கு பகுப்பாய்வு செய்வேன் முயற்சி செய்வேங்கிறாங்க. இப்போ வந்து நான்கு மதப்படி இமாம்கள் இருக்காங்களே, இமாம் அபு ஹனிஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹமத் ஹம்பல், அதே மாதிரி இவங்களுக்கு முன்னாடி இந்த பல இமாம்கள் இருக்குது, இமாம் சுஃபியான சௌரி, இமாம் உயனா, இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா, அது மாதிரி பல அறிஞர்கள், இவங்க எல்லாம் முஜ்தஹிதீன்கள். சொந்தமாக சட்டத்தை குரான் சொன்னால் வந்து டைரெக்ட் எடுக்கக்கூடிய தகுதி இருந்துச்சு அவங்கள்ட்ட, புரியுதுங்களா. அப்போ ஒரு உதாரணமாக தொழுகையுடைய ஃபரது எடுத்துக்கோங்க, தொழுகையில் ஃபரது எத்தனை, அவருடைய சுன்னத் என்ன, எதெல்லாம் தொழுகையை முறிக்கும், எதெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாது, இப்படிங்கிற சட்டங்களை வந்து எப்படி எடுத்தாங்க. அப்போ சஹாப காலத்தில் ரசூல் காலத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா, தொழுகையுடைய சுன்னத்துகள் இத்தனை ஃபரது இத்தனைன்னு சொல்லி அப்படி இல்லை. அப்போ குரான் சுன்னாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சஹாபாக்களுடைய அந்த விளக்கங்கள்லிருந்து சட்டமாக இயற்றி நம்ம கையில் நீ கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா. ஆமாம், இப்போ என்ன கொபூல் அன்னாசி படிச்சுட்டோம்மா, அவங்க தான் முஜ்தஹிதுன்னு சொல்லுவோம். வல் முஜ்தஹிது யுக்திஓ யுசீப், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க யார் இஜ்திஹாத் செய்கிறாங்களோ, முஜ்தஹிதுக்கு தான் இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த இஜ்திஹாத் செய்யக்கூடியவங்க தப்பும் செய்யலாம் சரியாகவும் செய்யலாம். இப்போ அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க, ஆய்வு செய்கிறாங்க, அவங்க ஆய்வு வந்து பிழையாகலாம் சரியாகலாம், அப்படி சரியாயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு நன்மை, பிழையாயிடுச்சுன்னா ஒரு நன்மைன்ற சொல்ல சொல்கிறாங்க. அதனால தான் பார்க்குறோம் பல இமாம்களுடைய கருத்துக்களில் ஒன்று ஒன்று முரண்படும் பொழுது யாருடைய இஜ்திஹாத் யாருடைய பகுப்பாய்வு குரான் ஹதீஸ்க்கு நெருக்கமாக இருக்கோ அவங்களுடைய இதை நம்ம ஏற்றுக்கிறணும். இப்போ இமாம் அபூ ஹனிஃபா சில சமயம் அவங்க சொன்ன கருத்து நெருக்கமாக இருக்குது அப்போ ஏற்றுக்கிறோம், இமாம் ஷாஃபி சொன்னதாக இருந்தாலும் இமாம் மாலிக்கும் அகமது பிரபு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். சரி, பொதுமக்களுக்கு ஒரு மதுகுலையும் இருக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு ஞானம் இல்லை, அவங்க குழம்பிடுவாங்க, அதனால் அவங்க ஒரு மதுகப்பை பின்பற்றிருக்கிறது சிறந்தது. இப்போ நீங்கள் அரபு மொழி படிக்கிறீங்க, ஆலிமாக்கா நீ படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த கலைகள்லாம் படித்த பிறகு உங்களுக்கு உங்களுடைய சிந்தனையில் எது தெளிவாக ஆதாரமாக தெரிகிறது குரான் சொன்னாக்கு இருக்கும்போது அதை நீங்கள் பின்பற்ற வேண்டியதுதான். அந்த இஜ்திஹாதுடைய கதவு வந்து மறுமை வரை பூட்டப்படலைங்கிறாங்கிற சொல்லலாம். அதனால் வந்து இதுக்கு பிறகு யார் முஜ்தஹித வர முடியுமா, வர முடியாதா, இமாம் அபூனிஃபா மாதிரி இமாம் ஷாஃபி மாதிரியாக வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சில தகுதிகள்லாம் இருக்குது, குரான் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும், அதே போல் வந்து ஹதீஸ் ஃபுல்லாக தெரியணும், மார்க்க சட்டங்கள் எல்லாம் துல்லியமாக தெரியணும், அவர் ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா இஸ்லாமிய ஃபுனூன்கள் எல்லாமே அவர் படிச்சிருக்கணும், கலைகள், அப்படிப்பட்ட ஒரு முஜ்தஹித் ஆகலாம். அதாவது சட்டத்தை டைரெக்டாக எடுத்து நிச்சயம் மக்களுக்கு சொல்லலாம், அதுதான் முஜ்தஹித்னு சொல்லுவோம். சரி, ஒரு முஜ்தஹித் யுக்தியோ யுசீபோ, முஜ்தஹித் என்பவர் அந்த இஜ்தியாஸ் செய்யக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய அந்த அறிஞர், அவர் யுக்தி ஓ அஹ்த யுக்தி ஓ தவறும் இழைக்கலாம், ஓ யுசீபோ அசாபு யுசீபோ அவர் சரியாகவும் அந்த ஆய்வு செய்யலாம். வக்கது அஹ்த ரஹிமஹுல்லா இந்த இமாம் நவீரம் திராலேயும் தவறு இழைத்திருக்கிறார்கள், ஃபி மசாயில் அஸ்மா சிஃபாத், அல்லாவுடைய அந்த பெயர்கள் இன்னும் தன்மைகள் இருக்கா இல்லையா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அகைதாவை பற்றி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அகைதாவில் மூணு முக்கியமான அடிப்படைகள் இருக்குது, உசூல் சலாசான்னு சொல்லுவோம், மூணு முக்கியமான உசூல்கள். ஹலோ, முதல் விஷயம்னு கேட்டிங்கன்னா அதாவது ஈமான் முஜ்மல்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க,
சுருக்கமாக நாம் என்னென்ன விஷயங்கள் நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளணும், மருமை மீது நம்பிக்கை கொள்ளணும், மலக்குகள் மீது நம்பிக்கை கொள்ளணும், நபிமாலம் மீது நம்பிக்கை கொள்ளணும், மருமை இருக்குன்றதை நம்பணும், அதே போல் வந்து விதி இருக்குது நம்பணும்னு ஆறு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். அதில் முதல் வந்து ஆமன்து பில்லான்னு படிச்சிருப்போம். ஆமன்து பில்லாயி ஓ மலாயிக்கத்திஹி ஓ ருசுலிஹி ஓ குத்துபிஹி ஓ லியோமில் ஆஹிரி ஓ கத்ரி ஹைரி ஓ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த ஆறு விஷயத்தில் முதல் வந்து ஈமான் பில்லா அல்லாஹை கொண்டு நம்புதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மூணு வகைப்படும். ஒன்று வந்து தௌஹீது ருபூபியா, தௌஹீது அல் உலூஹியா, தௌஹீத் அஸ்மா சிஃபாத்துன்னு சொல்லுவோம். உலூஹியானா அல்லாஹ் இறைவன் அப்படிங்கிற இதை வந்து ஏற்றுக்கிறது. ருபூபியானா அல்லாஹ் ரப்பு, அவன் தான் படைத்து பரிபாலிக்கக்கூடியன்றதை ஏற்றுக்கிறது. இப்போ முஷ்ரிக்கீன்கள் பார்த்திங்கன்னா குரேஷிகள் காலத்தில் நபி அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து மக்களுக்கு வந்து தாவா செய்யும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த முஷ்ரிக்கீன்கள் இருக்காங்கல்ல, முஷ்ரிக்கீன் அரபு முஷ்ரிக்கீன்கள் இணைவிப்பாளர்கள், அவங்க வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் உலூஹியத்தை ஏற்றுக்கிட்டாங்க, தௌஹீத் உலூஹியத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்ராஹிம் இஸ்லாமுடைய அந்த கொள்கையும் சல்லாஹ் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஏகத்துவத்தில் தான் இருந்துச்சு. எல்லா நபிமாருடைய கொள்கையும் ஏகத்துவத்தில் தான் இருந்துச்சு, தௌஹீத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, டைரக்டாக நம்ம அல்லாட்ட பேச முடியாது, எனவே இந்த சிலைகள் நமக்கு அல்லாட்ட மன்றாடும். எப்படி நீங்கள் தர்கா அலபி சொல்கிறாங்க இல்லையா, நம்ம டைரெக்டாக அல்லாட்ட பேச முடியுமா, அதனால தான் இந்த வழிமார்கள்ட்டையும் இரண்டே சொல்லிட்டு பேசுகிறோங்கிறாங்கல்ல. ஆமாம், இது வந்து ஒரு இது தவறான ஒரு ஷிர்க்கு, ஒரு குஃபுர், சரிதானே. அப்போ அந்த மக்கள் ருபூபியத் இல்லை, அல்லாத ரப்பு அவனுக்குடைய அவருடைய அந்த குதிரத்து அவனுடைய சக்திகள் வேறு யாருக்கும் படைப்புகளுக்கு இல்லை அப்படிங்கிற ஏற்றுக்கிறது தான் ருபூபியா. அப்போ அல்லாஹ் வந்து இலாகுங்கிறது இறைத்தன்மை ஏற்றுக்கிட்டோம், அல்லாஹ் ரப்புங்கிறத நம்ம ஏற்றுக்கிறதில்ல. அதனால தான் ஈமானுடைய அடிப்படையான விஷயங்கள் அந்த ஆறு விஷயத்தில் மொதல் ஈமான் பில்லா, அதுலேயும் மூணு விஷயம் தௌஹீது ருபூபியா உலூஹியா அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களும் தன்மைகளும் இதெல்லாம் அல்லாஹ் தனக்கு முகம் இருப்பதாக, தனக்கு கரம் இருப்பதாக, தனக்கு கால் இருப்பதாக, அல்லது தன்னுடைய சிஃபத்தில் தன் கோபப்படுபவனாக அல்லாஹ் சந்தோஷப்படுபவனாக, இப்படி தன்னுடைய தன்மைகளும் தன்னுடைய பெயர்களையும் பற்றி அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இல்லைங்களா. இதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறணும். மனிதர்களுக்கு போலவே முகம் இருக்குமா, மனிதர்களுக்கு போலவே கை இருக்குமாலாம் நம்ம கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகள், அல்லாஹ்வுடைய அந்த பண்புகள் எல்லாமே குரானில் தான் முன் வந்து சொன்னது, நபி அவர்கள் மூலியமாக சொன்னவைகளை நாம் எந்த கேள்வியுமின்றி படைப்புகளோடு ஒப்பிடாமல், அல்லது அல்லாஹ்வுடைய இந்த அஸ்மா சிஃபாத்துகளை நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து உருவத்தை நம்ம கொடுத்துருவோம் அல்லாஹ்க்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நாம் நினைக்காமல், அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ தன்னுடைய தன்மையாக, தன்னுடைய பண்பு நலன்களாக, அதை அவ்வாறே மாற்றாமல், திரிக்காமல், அதை வந்து ஒப்பீடு செய்யாமல், உருவகப்படுத்தாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து ஒரு அடிப்படையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. இந்த விஷயத்தில் இமாம் நவீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கான யூ அவ்விலு ஃபீஹா, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, தவீல் செய்யக்கூடாது. தவீல்னா உதாரணமாக ஹதீஸில் வருது, எதுல்லாஹி அலல் ஜமா, அல்லாஹ்வுடைய கரம் ஒரு கூட்டத்தின் மீது இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவி அப்படின்னு சொல்லிடுறாங்க சில பேர். அல்லாஹ்வுடைய கரம்னு, அல்லாஹ்வுடைய கரம் வந்து மேலே இல்லைங்க, அல்லாஹ்வுடைய உதவின்னு. இதுக்கு கருத்து அதுதான். ஆனால் இந்த இடத்துல நம்முடைய சஹாபாக்கள் முன்னோர்களும் அல்லாஹ்வுடைய கரம் தான் தர்ஜமா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த தன்மையை தன்னுடைய ஒரு பண்பு நலனாக, தன்னுடைய ஒரு அவயமாக அல்லாஹ் கையை சொல்லியிருக்கும் பொழுது அல்லாஹ்வோடு இணைச்சி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அதை அல்லாஹ் ஏற்றுருக்கிறான், அதை நம்ம ஏன் மறுக்கணும்? ஆனால் அந்த கரம் நம்மளை போல் இருக்குமா, படைப்புகளை போல் இருக்குமானா, இருக்காது. அப்படி ஒப்பீடு செய்ய முடியாது. ஆனால் அந்த இடத்துல போய் யாராவது மாற்றுக்கிறது சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லாவோட உதவின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, கது கெஃபராங்கிறாங்க, காஃபிராகிவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா இந்த கருத்தை? நான் சொல்லலை, இமாம் அபு ஹனீஃபரத்தில் சொல்கிறாங்க, ஹனஃபி மதுபுடி இமாம் ஃபிக்குல் அக்பரில் இருக்குது, இன்னும் ஆதாரமான புத்தகங்களில் இருக்குது. அப்போ நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள், அதே போல் அவங்களுக்கு முன்னாடி உள்ள தாபீன்கள், அவங்களுக்கு முன்னாடி உள்ள சஹாபாக்கள், இவங்க எல்லாருமே இந்த கொள்கையில் தான் இருந்திருக்காங்க. இந்த கொள்கை பார்த்து அஹ்லு சுன்னத்தில் ஜமாஅ. அப்போ அந்த கொள்கையில் உள்ள அடிப்படையான விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுடைய தன்மைகளை நாம் தவீல் செய்ய, தவீல்னா மாற்றுக்கிறது சொல்லாமல், கையின்னு சொன்னால் உதவின்னு சொல்கிறது, இது மாதிரி மாற்று சொல்லாமல் அப்படியே அதை ஏற்றுக்கிறது, ஒப்பீடு செய்யாமல். இமாம் நவ்வி சொல்லும்போது என்ன செஞ்சிட்றாங்க, தவீல் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, மாற்றுக்கிறது கொடுத்துட்றாங்க, அதில் அவங்க தவறு செஞ்சிட்டாங்க. லாக்கின் நோஹு லா யுன்கிருஹா, ஆனால் அந்த மறுக்கலை. மசலன் இஸ்தவா அரல் அர்ஷ், அல்லா அரிஷின் மீது இருக்கிறான்னு சொல்லி வருது குரானில், என்ன சுர தாகால வருது, ஐந்தாவது வசனம் நினைக்கிறேன். அப்போ அல்லா அரிஷின் மீது இருக்கிறான்னு சொன்னால், இம்மா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, மாலிக் மதுவை சேர்ந்தவங்க, இஸ்திவா அலல் அர்ஷ், அல்லா அரிஷின் மீது இருக்கிறான்ங்கிறது இஸ்திவா அப்படின்னா அமர்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இஸ்திவா உதாரணமாக நான் இஸ்தவைத்து அப்படின்னா நான் வந்து நிமிர்ந்து அமர்ந்து உட்காந்துருக்கிறேன்னு அர்த்தம்.
இப்போ குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இஸ்திவாங்கிறது மலூமுன் நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் நம்ம தெரிகிறோம், அல்லாஹ் அரிசியும் இருக்கிறான் அவனாக சொல்கிறான் நம்ம ஏற்றுக்கிறோம், ஆனால் எப்படி இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. அதே போல் அது ஏன் என்னன்னு சொல்லி கேட்குறது பிதாத்து, ஆனால் ஈமான் கொடுறது வாஜிபுங்கிறாங்க. இதுதான் வந்து நம்முடைய முன்னோர்களுடைய அகீதா அஸ்மா சிஃபாத் விஷயங்களில் அதான் சொல்ல வர்றார். எக்கோலு அகலு தவீல், ஆனால் தவீல் செய்யக்கூடிய சில அறிஞர்கள் அகலு சுன்னா அவள் ஜமான் தன்னை சொல்லிக்கிறாங்க, ஆனால் அல்லாவோட சிஃபாத்துகளை தவீல் செய்கிறாங்க, தவிர மாற்றுக்கிறது சொல்கிறாங்க. மானாகா இஸ்தவுலா அலல் அர்ஷ், அர்ஷின் மீது அல்லா ஆட்சி செய்கிறான் இஸ்தவுலான்னு சொல்கிறாங்க. ஹக்கம ஹுக்குமத் பண்ணுறான் அல்லா ஆட்சி செய்கிறாங்கிறாங்க, ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாவோட சிஃபாத்தில் அப்படியே நம்ம ஈமான் கொண்டு அதை நம்ம மாற்றுக்கிறது சொல்லாமல் நம்ம சொல்லணும். இது ஒரு தவறு செஞ்சிட்டார் இமாம் நவீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க பெரிய அறிஞர் தான், ஆனால் இதில் வந்து ஒரு தவறு அழைச்சிட்டார். லாக்கின் லாயின் கிரோன் அவங்க மறுக்கலை, இஸ்தவா அல்லா அமர்ந்திருக்கிறான்றது மறுக்கலை, ஆனால் அதுக்கு விளக்க சொல்லும்போது என்ன செஞ்சிட்றாங்க அவங்க, அல்லாஹ் வந்து ஆட்சி செய்கிறான்னு அர்த்தம். இல்லை அன்னஹும் லவ் அன்கருள் இஸ்திவா, இஸ்திவா அமர்ந்திருக்குதல் என்பதை மறுத்தால் தக்கதி பன் லிக் அவங்க பொய் இறைத்தவர்களாக பொய் உரைத்தவர்களாக மாறிடுவாங்க, ல கஃபரோ அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். அம்மா மன் யுன்கிரு இன்கார் தவியல், இந்த தவியலை யார் மறுக்கிறாங்களோ ஃபஹுவ லா யஜ்ஹதுஹா, அவர் அதை மறுத்தவராக ஆக மாட்டார். அதாவது உமை இன்கிரு யார் மறுப்பாரோ, இன்கார தவியல் இந்த தவியல் செய்கிறத யார் மறுக்கின்றாரோ, ஃபஹுவ லா யஜ்ஹதுஹா, அவர் இந்த இஸ்திவாவையும் மறுக்கலை. யாரெல்லாம் வந்து இப்படிலாம் தவில் செய்யக்கூடாது இதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களும் வந்து என்ன செய்யலை, எல்லாம் அமர்ந்துக்கிறானது மறுக்கலை. ஃபெயின் கானல தவிலுஹு முசாகன் ஃபில் லோகத்தில் அரபியத்தி, அரபு மொழியில் இப்படி தவில் செய்கிறது கூடுன்னு இருந்தாலும் ஃபின்னஹுல்லா எக்ஃபுர், அவர் காஃபிர் ஆக மாட்டார். அப்போ இமாம் நவீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாவுடைய அஸ்மா சிஃபாத்தை வந்து மாற்றி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த அறிஞர்கள் யார் வந்து மாற்றுக்கிறது சொல்கிறாங்களோ அல்லாஹ் வந்து அமர்ந்துக்கிறான் நம்மள மாதிரி அமர்ந்துக்கிறான்னு மக்கள் நினச்சிடக்கூடாதுன்ற ஒரு மாற்றுக்கிறது சொன்னாங்க. அந்த காலத்தில் முஅத்திஸிலாக்கள் கடுமையான முறையில் அறிவை முன் வைத்து மார்க்கத்தை வந்து வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் உள்ள புத்திசாலி சில பேர் இருக்காங்களா இல்லையா, எனக்கு புரியலை ஹதீஸு அதனால் சரியான ஹதீஸையும் மறு, நபி அவங்க சொன்னாலும் சரி அது மறு, ஏன்னா நமக்கு புத்திக்கு படலை அப்படின்றாங்கல்ல, அவங்களுடைய சின்ன புத்திக்கு அது விளங்கலை, அது ஒரு விஷயம். ஆனால் காலங்காலமாக ஒரு நபிமொழி சரியான நபிமொழி அங்கீகாரத்துக்குள்ள நபிமொழியை ஈஸியாக நினச்சிட்டாங்க, தூக்கி போட்டுடுறாங்க. ஏன்னா அது காரணம் என்ன, அதாவது குரான் ஹதீஸை விளங்குறதுக்கு அறிவு பயன்படணுமே தவிர அறிவுக்கு தோதுவாக குரான் ஹதீஸ் இருக்கணும்னு பார்த்தோம்னா அது பகுத்தறிவுவாத சிந்தனையாக போயிடும். பகுத்தறிவு சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு சொல்லும் இறக்கிய விஷயங்கள் அவனுக்கு மடத்தனமாகவும் அது மூடநம்பிக்கையாகவும் தெரியும். அப்போ அது இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கைகளுக்கு அவன் போயிடுவான். அப்படித்தான் இன்றைக்கி யாரெல்லாம் நவீன உலகத்தில் குரான் ஹதீஸை மறுக்க ஆரம்பிக்கிறான் நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டு கடைசியாக ஹதீஸையும் மறுத்து அவங்க அகலே குரானுக்கு போயிடுவாங்க. காதியானிகள் இதே போன்ற நபர்களுடைய ஒரு ஏழைக்கு போய் கடைசி அவங்க முஸ்லீம்கள் இல்லைன்னு திருப்பி வழங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போயிடும். அல்லாஹ் மன்னிக்கணும். ஹேர் அம்மா இதாலம் யக்குல்லஹு முசவ்வகுன் ஃபில் லுகத்தில் அரபியத்தி ஃபஹத மூஜிபுல் குஃப்ர், அப்படி அரபு மொழியில் அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் அப்படி மாற்றுக்கருத்து தெரிவிக்கிறதுக்கு அப்போ அவர் குஃப்ரை வாஜிபாக ஆக்கி விடுவார். அதாவது அவர் அப்போ மறுத்துறார் அல்லாவை வந்து அல்லாஹ் சொன்ன தான் முன் வந்து சொன்ன ஒரு தன்மையை மறுத்தவர் ஆகிடுறாரு. மசல் உதாரணம் பாருங்கள், யக்கூல லைசல்லாஹு லைசலில்லாஹி எதுன் ஹகீகத்துன், உதாரணமாக சொல்கிறாரு அல்லாஹுக்கு உண்மையான ஒரு கரம் என்பது இல்லை. ஆனால் ஒலா பி மானா அந்நியமா, ஆனால் அந்த அல்லாஹுடைய கரம்னு எங்கே வருதோ அதுக்கு நியமத்து அர்த்தம் கிடையாது, அவ கூவா வலிமின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவன் காஃபிர் ஆயிடுவான். உதாரணமாக அல்லாஹ் குரானில் வந்து தனக்கு வந்து தானே வந்து அரசின் மீது இருக்கிறதாக சொல்கிறான். இன்னும் சில இடங்களில் வந்து மறுமை நாளில் நாளைக்கு வந்து தீர்ப்பு சொல்லும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளோடு வருவான், அப்போ அவருடைய கால் வந்து குர்சி மேலே இருக்கும்லாம் வருது. ஆனால் அரிசின்றது மேலே முகடு, படைப்பிற்களுக்கு மேலே முகடு, அது கீழே குருசி இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க குருசியில் தான் அல்லாஹ் உட்காந்துருக்கேன் நாற்காலின், அப்படி இல்லை, குருசிங்கிறது அல்லாஹ் கால் வச்சிருக்கூடிய இடம். இப்போ நமக்கு வந்து குருசின்றது நாற்காலின்னு தெரிஞ்சுனா நம்ம புத்திக்கு என்ன செஞ்சிடறோம், உடனே நாற்காலியில் அல்லாஹ் உட்காந்துருக்கான்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை, அல்லாஹ் அரிசியில் உட்காந்துருக்கிறான். அந்த அரிசி எப்படி இருக்கும், அல்லாஹ்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ் அரிசியில் இருக்கான்னு சொல்கிறான் அவ்வளோதான். ஆனால் அரிசியில் எல்லாம் கால் வச்சுருக்கிறான் எங்கள் குர்சி மீது, அப்போ கால் வைத்துக்கிறான் வருது இல்லை ஹதீஸில் சஹி முஸ்லிம் புகாரி முஸ்லீமில் வருது. அப்போ அந்த கால் அதே மாதிரி கை அது மாதிரி அவன் எல்லாம் வந்து பாருங்கள் குரானில் எல்லாம் சொல்கிறான். எந்த வசனத்தினூட நம்ம விளங்கணும், அப்போ நம்ம சொந்த கருத்தெல்லாம் சொல்லலை, நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள் தாபியங்கள் இந்த ஒரு ஆயத்தை வச்சு தான் நமக்கு ஒரு ஆதாரமாக சொல்கிறாங்க. அதாவது லைச கமிசிலிஹி ஷையுன், அல்லாவிற்கு ஒப்புவுமே யாரும் கிடையாது.
வஹுவ சமீஉல் பசீர், அல்லாஹ் காது கொடுத்து கேட்குறான், அல்லாஹ் கண் கொடுத்து கண் கொண்டு பார்க்குறான். நல்லா கவனிங்க, இந்த வசனத்திலேயே அல்லாஹ்வுக்கு எந்த ஒப்புவும் இல்லைன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் பார்க்குறான் அல்லாஹ் கேட்குறான்னு சொல்லும்போது அப்போ படைப்புகளோடு ஒப்பிட முடியாது. தவிர அல்லாஹ்வுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு செவிப்புலனும் பார்வையும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இதை நம்ம சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான், நம்ம அதை ஏற்றுக்கிறோம். சரி தானே? இந்த வசனத்தினூடாக அல்லாஹ்வுடைய பண்பு நலன்கள் எங்கெல்லாம் குரான்லேயும் ஹதீஸ்லேயும் வருகிறதோ அதை நம்ம தவியல் செய்யாமல், மாற்றுக்கிறது சொல்லாமல், அல்லது ஒப்புவுமே சொல்லாமல், அதை தாத்தியில் அல்லது உற்றுறாமல், அல்லது விரண்டு ஓடி போய் உருவம் வந்துடுமோ அப்படின்னு, அதாவது அல்லாஹ் உருவமற்றவன் நம்ம சொல்கிறோம், அதே தப்பு. அல்லாஹ்வுக்கு உடல் இருக்கிறது நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்கிறது எப்படி தப்போ, அதே போல் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிற தப்பு. ஏன்னா அல்லாஹ் வந்து இருக்கிறேன்னு சொல்கிறான், தனக்கு உருவம் இருக்குன்னு நல்லா சொல்கிறான். சஹீஹ் புகாரில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ் சொல்லிட்டு வர்றாங்க, அல்லாஹ்வே தன்னுடைய அழகிய உருவத்தில் நாளை தரிசிப்போம் சூனவாசிகள். அப்போ சில பேர் நம்ப மாட்டாங்க, நான் தான் அல்லாஹ் நல்லா சொல்லுவான். அப்போ அதுக்கு பார்த்தா நம்பிக்கை வரும், அவங்களுக்கு அந்த அழகில் வந்து அவங்க நின்றுருவாங்க. அப்போ அல்லாஹ் வந்து தன்னுடைய அழகான ஒரு தோற்றத்தில் வருவான்னு சொல்லி, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது ஆனால் அது நாம் நினைத்திருப்பதை போன்று இருக்காது, அல்லாஹ்வுடைய தகுதி தகுந்த மாதிரி இருக்கும். அதான் நம்ம நம்புகிறோம், இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு அந்த சக்தி கொடுக்கல. நாளைக்கு மறுமையில் அந்த சக்தியை கொடுப்பா பார்ப்போம், அவ்வளோதான். மனிதர்கள் மாதிரி இருப்பானா அல்லது படைப்புகள் மாதிரி இருப்பானா தெரியாது. நம்ம அல்லாஹ் சொல்கிறான் இருக்கிறதாக, அவனுக்கு உருவம் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்போ நமக்கு புரியும், இதெல்லாம் புதுசாக இருக்க உஸ்தாத் நாங்கள் இப்பெல்லாம் படிக்கலையே அப்படின்னா, குரான் ஹதீஸை நம்ம ஆழமாக விளங்க விளங்க, நம்மளுடைய முன்னோர்களான சஹாபாக்கள், தாபியன்கள், இமாம்களுடைய அந்த உண்மையான அஹ்லு சுன்னத் ஜமாத் கொள்கையில் நம்ம விளங்கும் போது, உண்மையான அஹ்லு சுன்னத் ஜமாத், இன்றைக்கி யாரெல்லாம் வந்து சுன்னத் ஜமாத் சுன்னத் ஜமாத் அவங்களும் போலி சுன்னத் ஜமாத், எப்படி போலி தௌஹீத்வாதிகள்னு இவங்க அவங்கள சொல்கிறாங்களா இல்லையா, அதே போல் நம்ம வந்து தௌஹீத் இயக்கத்துலேயும் கிடையாது, எதுலேயும் இல்லை, எந்த இயக்கத்துலேயும் இல்லை, நம்ம குரான் சுன்னா வந்து தெளிவாக சொல்கிறோம். ரெண்டாவது, தப்பு யார் செஞ்சாலும் கண்டிப்போம், சரி தானே? நம்முடைய முன்னோர்களான அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தைச் சேர்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், இமாம்கள் இந்த வழியில் உள்ள அந்த கொள்கையை தான் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம், மாணவர்கள் போதிச்சுட்டு இருக்கோம் பல வருஷமாக. அந்த அறிப்பில் தான் இமாம் ஷா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் ஒரு சில தவறுகள் செய்துட்டார்கள்ன்றத இந்த புத்தகத்துடைய ஷாரிஹ் விளக்கம் தரக்கூடிய இமாம் அவர்கள் சொல்லிட்டு வர்றாங்க. என்ன என்னஹோ நஃபாக நஃபியன் முத்தலக்கன், அல்லாஹ் தனக்கு கரம் இருக்கிறது என்று சொன்ன ஒருவன், அல்லாஹ்வுக்கு கரம்லாம் கிடையாது, அதே போல் அப்படியே கரமாக இருந்துன்னு சொன்னால் அது வந்து அவட வலிமை நியமத்துன்னு சொன்னால், மாற்றி சொன்னால், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நஃபி செஞ்சிட்டான், இல்லைன்னு சொல்லிட்டான், முத்தலக்கன் ஃபஹும் யுசத்யகூன பிஹி, அதை யார் கேட்டாலும் அவளும் ஏற்றுக்கொண்டார்கள், வலாக்கின் யுஹர்ரிஃபூனஹும், அதை மாற்றி அமைத்து விட்டார்கள். அதாவது அல்லாஹ் குரானில் சொன்ன விஷயத்தை அவங்க காதில் கேட்டுட்டு அவங்க விளங்கின மாதிரி மாற்றி அமைச்சிட்டாங்க. யுஹர்ரிஃபூன்னா தஹரீஃப் செய்கிறது, மாற்றி அமைக்கிறது. மசலு ஹாதிஹில் மசாயில், இந்த மசாயிலுக்கு ஒரு உதாரணம் கேட்டிங்கன்னா, அல்லத்தி வகா மின்ஹு ரஹிமஹுல்லாஹ் ஹதா, இந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களா, அவங்களும் இந்த பிரச்சனை விழுந்துட்டாங்க. அவங்களும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளுக்கு தவீல் செய்கிறாங்க. ஃபி தவீலி பாப் நுசூசி சிஃபாத்தி, சில அல்லாஹ்வுடைய தன்மைகளுடைய அந்த நுசூஸ் ஒரு குரான் வர கூட அதுக்கு மாற்ற விளக்க சொல்லிட்டாங்க. இன்னஹுல்ல மஃபூரும் பீமா லஹுமின் ஃபதாயில் ஓ மனாஃபி ஜம்மா, அவருக்கு பலவிதமான பிரயோஜனங்கள் இருக்குது, அவருடைய அந்த சேவைகள்லாம் இருக்குது, அல்லாஹ் அதனால் அல்லாஹ் அவரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலா நதுன்னு நாம் என்னக்கூடாது அண்ணமா ஒக்கா அமின் ஹூ, எது அவருடைய மீது நிகழ்ந்து விட்டதோ, இல்லா சாதின் அன் இஜித்திஹாதின் ஒத்த அவீலின் சாயகின், அவருடைய பரவல் அது ஜாயிஸு, அவருடைய பரவல் அது ஒரு இஜித்திஹாது, ஒரு பகுப்பாய்வு, ஏற்கனவே சொன்னோம்ல, சொன்னதாக பகுப்பாய்வு செய்பவர்கள் தவறு அளிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. நல்லது செஞ்சால் ரெண்டு நன்மை, சரியான முறையில் அவர் ஆய்வு செஞ்சால் தவறு இழைச்சிட்ட ஆய்வில் அவருக்கு ஒரு நன்மை. எனவே அப்படி நம்ம நினைக்கணும், அவ்வளவு ஃபிர ஐஹி, அவருடைய ஒரு சிந்தனையில் அது ஜாயிஸ்னு நினச்சிருக்கலாம். அர்ஜு, நான் ஆதரவு வைக்கிறேன், ஐயக்கும் நம்ம ஹதா, அவருடைய அந்த தவறு இருக்கிறதே அல் மஃபூர், மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் அல்லாவிடம் ஆதரவு வைக்கிறேன்னு சொல்லி இந்த புக்குக்கு விளக்க உரை எழுதுகிறாங்களே இமாம் சாலி உசேம், அவங்க எழுதுறாங்க, வா ஐயக்கு நம்ம கத்தமுகமில் ஹயர், என்ன நல்ல விஷயங்கள் கொடுத்தாரோ, ஒன் நஃபா மின் சஈ அல் மஷ்கூர், நன்றி செய்யப்படக்கூடிய, நன்றி பாராட்டப்படக்கூடிய அவருடைய அந்த முயற்சிகள் அனைத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தர வேண்டும். ஐயு சத்திக அலைஹி கவுலுஹு தஆலா, அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை அவருக்கு பொருந்த வேண்டும். இன்னல் ஹசனாத்தி யுதிஹிப்ன சையாத், நல்ல விஷயங்கள் தவறான விஷயங்களை போக்கிவிடும். எனவே அவர் செஞ்ச நன்மைகள் அவர் இழைத்த தவறுகளை போக்கட்டும். சூரத்து ஹூதில் அல்லாஹ் சொல்கிறான் 112 நவவி, இமாம் நவவி இருக்கிறார்களே, நஷது லஹு, அவருக்கு நாம் சாட்சி பருகிறோம், ஃபீமான அலம் மின் ஹாலிஹி பி சலாஹ், அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை தான் நாம் சாட்சி சொல்லுவோம். அவர் தவறு, அவர் வழிகடர் அல்லது காஃபியரும் நம்ம சொல்லலை, அவர் தவறு அழைச்சிட்டார். வன்னஹு முஜித்தஹிதுன், அவர் வந்து ஒரு ஆய்வாளர், வன்ன குல்லி முஜித்தஹிதுன் கதி யுசீப், ஒவ்வொரு ஆய்வாளரும் கதி யுசீப், சில சமயம் சரியாக ஆய்வு செய்வார்,
வக்கத் யுக்தி சசிம் தவறு இழைப்பார் இன் அக்தா ஃபலஹு அஜ்ருன் வாஹித் தவறு செய்தால் அவர்கள் ஒரு நன்மை ஒய் நசாபா சரியாக அவர் ஆய்வு செய்தால் ஃபலஹு அஜ்ரானி ரெண்டு நன்மை கிடைக்கும் ஒக்கது அல்லஃபமோ அல்லஃபாத்தின் கசீரா அவர் அதிகமான புத்தகம் எழுதியிருக்கிறாரு மின் அஹ்சனிஹா நல்ல சிறந்த புத்தகம் அல் அர்பஊன நவவியா 40 ஹதீஸ்கள் அப்போ ஏன் வந்து அர்பஈன்னு வருதுன்னா ஷரஹ் முதாஃபு அர்பஈன் முதாஃபிலேனால அர்பஈன் வருது ஷரஹ் இல்லாமல் சொன்னோம்னா அல் அர்பஊன நவவியா அதாவது இமாம் நவியுடைய 40 ஹதீஸ்கள் வஹிய லைசத் அர்பஈன் 40 என்பது இல்லை பல் ஹிய இஸ்ரானி அர்பஊன் 42 ஹதீஸு லாக்கின் அரபு யஹ்தஃபூன அல் கஸ்ர எப்போதும் அரபுகள் கஸ்ரை வந்து என்ன செஞ்சிருவாங்க போக்கிடுவாங்க ஃபில் அதாவது கசர்னா புரியுது அவங்களுக்கு சொச்சத்தை போக்கிடுவாங்க இப்போ எக்கூர்வுன்னு அர்பஊன் அப்போ 42 43 நம்ம சசமே 40 சொச்சோங்கிறோம்ல சொச்சத்தை தூக்கி 40 சொல்லிடுவாங்க ஒய் இன்சாத வாஹிதன் அவ் இத்தனை ஒன்றோ ரெண்டோ கூடுச்சுன்னா அவன் நக்கச வாஹிதன் ஒன்று குறைஞ்சிச்சின்னு சொன்னால் ஹாதிஹி அர்பஊன் 40 தான் சொல்லுவாங்க எம்பகை இல்லை தாலிபில் இல்ம் இந்த 40 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் என்பகின்னு அவசியம் இல்லை தாலிபில் இல்ம்னா கல்வி பயிலக்கூடியவருக்கு அவசியம் ஐ அஹ்ஃபதஹா அதை மனப்பாடம் செய்ய வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் இல்லை என்னஹா முன்தகபா மின் ஹதீஸ் அதீதா பல ஹதீஸ்கள் வந்து இது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது முன்தகபான சூசன் ஃபி அபாத் முத்தஃபர்ரிகா பல பாபுகள் வந்து எடுத்திருக்கிறாங்க தொலகை இபாதத்துகள் ஃபிக்குஹு சட்டங்கள் பல தரப்பட்ட பலதரப்பட்ட தலைப்புகள் எடுத்திருக்கிறாங்க பிஹலாஃபி ஹைரிஹா நாம் மின் முஅல்லஃபாத்தி பல முஅல்லஃபாத்துகளுக்கு மாற்றமாக ஃபலோ நதர்னா இலா உம்துத்துல் அஹ்காம் இல்லை வஜதனாக முன்தகபா அதே போல் உம்துத்துல் அஹ்காம் என்ற புத்தகத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல ஹதீஸில் இருக்கிறது லாக்கின் ஹாஃபி பாபின் வாஹிதின் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்குகின்ற ஒரு தலைப்பு மட்டும்தான் இருக்கும் அம்மா அர்பஊன நவவியா இம்மா நவீரத்துடைய 40 ஹதீஸில் இருக்கிறது ஃபைஃபி அபுவாப் முத்தஃபர்ரிகா முத்தநவியா பலதரப்பட்ட பலவிதமான பாபுகள் வரும் அதில் தஸ்கியாகவும் வரும் மன உள தூய்மை சம்மந்தமாக வரும் ஜக்காத் சம்மந்தமாக வரும் ஹஜ் சம்மந்தமாக வரும் இப்படி இப்படி பலவிதமான விஷயங்கள் கலந்துருக்குது அதில் ஓ நகரும் நஸ்தீனு பில்லா அல்லாஹ்வுக்கு நான் உதவி தருகிறோம் ஃபி தஅலீக் அலைஹா இதில் விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாட்ட நம்ம உதவி தேடுறோம் அல்லாஹ் அல் முவஃபிக் அல்லாஹ் தான் பாக்கியத்தை அருளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஹதீஸில் அவ்வளவுக்கு போகிறாரு இப்போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு இன்ஷா அல்லா முதல் ஹதீஸை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் ரொம்ப முக்கியமான ஹதீஸ் சொல்கிறார் இன்னமல் அமல் பின் நியாத் நாம் அமல்கள் எல்லாமே நியத்து கொண்டு தான் எண்ணங்கள் வந்து செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்ததுன்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஹதீஸ் தான் அது சம்மந்தமாக யாரை அறிவிக்கிறா அதுக்குடைய விளக்கம் என்ன இன்ஷா அல்லா அடுத்த படத்தில் பார்ப்போம் இதுவரை சொன்ன விஷயங்களை சுருக்கமாக வழங்கி நோட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க பாரக்கல்லா நல்தகை ஃபித்ரஸ் ஜதீத் இன்ஷா அல்லாஹ் புதிய படம் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு